ஸ்ரீமதி, என்ன ஸ்கூல் யூனிஃபார்ம் கூட மாத்தாம வந்திருக்க? ஏய், நீ எப்படி வந்த? நான் அப்பவே வந்தேன். நீ இத டிவி குள்ள தலைய விட்டு உட்கார்ந்து பாத்துட்டு இருந்தேன். அத அவன டிஸ்டர்ப பண்ணல. சரி, காஃபி சாப்பிடுறீங்களா? ஆ, சரிம்மா. என்ன திடீர்னு வந்திருக்க? அது ஒண்ணும் இல்ல, எங்க வீட்டுல ஒரு லவ் மேட்டர் தெரிஞ்சிச்சு, அதான் இங்க வந்துட்டேன். என்னடி சொல்ற? ஆமா, எங்க அப்பா அம்மா அண்ணன் எல்லாம் துரத்திட்டு வராங்க. என்னடி சொல்ற? யாருக்கோ போன் போட்டுட்டேன், அவனும் இங்க வந்துட்டு இருக்கான். உங்க வீட்டுலதான் பஞ்சாயத்தே. என்னடி சொல்ற? அப்படி உங்க அம்மாட்டே சொல்லிடு. ஒன்னும் சொல்ல வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். காப்பி எடுத்து. அதுவா, நேத்து எங்க வீட்டுல எல்லாரும் வெளியே போயிருந்தாங்களா, அப்ப என் ஆளுக்கு கால் பண்ணி வர சொல்லிருந்தேன். அவனும் வந்தான். அவன் என்கிட்ட ஆசியா குலோப் ஜாம் செஞ்சு தரையான்னு கேட்டா. நானும் அவனுக்காக செஞ்சு கொடுத்தேன். அப்புறம் எனக்கு ஊட்டி விடுறியான்னு கேட்டான். நானும் ஊட்டி விட்டேன். அப்பன்னு பார்த்து என் அண்ணன்காரன் வந்துட்டான் போல. அவனை ஊட்டி விடுறத ஒளிஞ்சு நின்று பார்த்துருக்கான். ஐயோ, அப்புறம் என்னடியாச்சு? அப்புறம் என்ன, எங்க அண்ணன் பாக்குறத நானும் பார்த்துட்டேன். அவங்க ரெண்டு பேர்த்துக்கு இன்ட்ரோ கொடுக்கலான்னு. டேய் அண்ணா, இவன் மச்சான் தான்டா. இவன் ரெண்டு பேர் நீ மச்சானே கூப்பிடலாம். ஆமா மாமா, நீங்க மச்சானே கூப்பிடலாம். அப்புறம் அண்ணா, இந்த விஷயம் நம்ம அப்பா அம்மாக்கு தெரிய வேண்டாம், தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிரும். நீங்க கை கொடுத்து ஃப்ரெண்ட்ஸ் ஆயிக்கோங்க. அப்புறம் இன்னைக்கு ஸ்கூல் முடிச்சுட்டு எப்பவும் போல வீட்டுக்கு வந்தேன். அப்ப பார்த்தா என் அண்ணா அப்பா அம்மா எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. நான் போனதும் எங்க அப்பா அம்மா என்னை முறைச்சு பார்த்தாங்க பாரு. அதுலயே நான் கண்டுபிடிச்சிட்டேன், என்னோட மேட்ரு வீட்டுல தெரிஞ்சிருச்சுன்னு. கொஞ்சம் 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 என்ன பொறுத்த வரைக்கும் ஜெயிச்சே ஆகணும். இது வரைக்கும் 12th பாஸ் ஆகாத என்னோட குறிக்கோளா இருந்துச்சு. ஆனா இப்ப அது இல்ல. உன்னை கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டி பத்தி சந்தோஷமா வாழணும், அதே என் குறிக்கோள். நம்பி கைய கொடு ஸ்ரீ. பெரிய கில்லி விஜய் திருசா மாறா.
பாத்தியாடி, கூட பிறந்த அண்ணன் அடிக்க ஏதாச்சும் அவருக்கு வலிச்சதா? ஏதோ ஒரு கண்ட நாய போட்டு அடிக்க அப்படியே வலியால துடிக்க. என்னடி புள்ள பத்தி வளர்த்துக்க? அப்பா, என் நெய் குழந்தைய கண்ட நாய் எல்லாம் சொன்னீங்க, அவ்வளவுதான். அதெல்லாம் ஒண்ணு இருக்காது. ஏமா, நீ போய் தண்ணி எடுத்துட்டு வா. பிரீதம், இந்திரி பிரீதம். முந்திரி கேக்கு செத்தே போயிருக்கலாம்ப்பா. அதான் ஒண்ணு ஆகலையில, உயிர் வரதான இருக்கேன். எஞ்சி வாடி. அப்பா, நீங்க பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்லப்பா. ஓ, என்ன ஏத்து பேசுறியா? இப்பவுமே உனக்கு மாப்பிள்ள பார்த்து உன் கல்யாணம் முடிச்சு வச்சாதான் உன் கொழுப்பெல்லாம் அடங்கு. நீ யோ, இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல. ஏய், ஒழுங்கா ஓடிடு, அடுத்து அறுவாத வரும் பாத்துக்கோ. என்னவே அடிச்சீங்களே, இது எங்க அப்பா கூப்பிட்டு வர. உங்க அப்பா என்னடா, தாத்தா கூட கூப்பிட்டு வரா. போடா டேய். ஸ்ரீ, நீ எதுக்கு பயப்படாத, நம்ம காதல ஒண்ணு சேரும், மயிர சேரும். போடா, நீ போ. ஏய் பா, நீ ஊடு சொல்லுப்பா, உன்னை ஒன்றிலன் பண்ணிடுறேன். டேய், நீ ஊடிட்டு போடா. வரமாட்டா. முத்திரி கேக்கு, நீ எதுக்கு கவலைப்படாத, நான் வரேன். ஹலோ, சொல்லுடி. எங்க அப்பா அம்மா யாரையும் ஒருத்தன வீட்டுக்கு பொண்ணு பக்கம் கூட்டு வராங்களா மடி, எனக்கு பயமா இருக்கு. ஸ்ரீ, ஸ்ரீ, யார்டி வீட்டுல நடக்கிறத போட்டு கொடுத்துட்டு இருக்க? குடியில் போன. பிரீதம், ஸ்ரீக்கு அவசர அவசரமா மாப்பிள்ள பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்களாமா. என்ன உன்னாலதான்டா, எனக்கு எதுவும் தெரியாது. எப்படியாச்சும் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிரு. ஏண்டா மஞ்சமாக்க மாதிரி இருந்துட்டு மண்வந்த குஞ்சாட்ட உனக்கு லவ் கேக்குதா? அப்பா, அவங்க அப்பா தான் அடிச்சாரா? நீயம்மா படிக்கிறது 12வது, அடுத்தவன் பொண்ணை கூட்டிட்டு போனா அவங்க அப்பா அடிக்காம என்ன கொஞ்சுவானா? பாப்பா ப்ளீஸ் பா, எப்படியாவது கல்யாணத்தை நிப்பாட்டுப்பா. நான் ஏன் அந்த பொண்ணை கல்யாணம் நிப்பாட்டணும்? பா, அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு மருமகளா வரப்போற பொண்ணுப்பா. மாப்பிள்ள பொண்ணு வர சொல்லலாமா? வர சொல்லுமாமா, அதுக்கு தானே வெயிட்டிங். ஸ்ரீ, மாமா பொண்ணு எடுக்கிறப்ப பிடிச்சிருக்கு. அப்பா, எனக்கு மாப்பிளை பிடிக்கல. அதெல்லாம் நீ சொல்லப்படாது. பெரிய மனுஷன் எங்களுக்கு பிடிச்சா போதும், வாய மூடிட்டு பேசன்னு. அப்புறம் மாப்பிள்ள, கல்யாணத்தை நாளைக்கே வச்சுக்கலாங்களா? ஏனுங்கத்தை நாளைக்கு வரைக்கும் வெயிட்டிங், இன்னைக்கே முடிச்சிடலாம். மறக்காதீங்க மாமா, கல்யாண வேலை நிறைய இருக்கு, அது இல்லாம எவ்வளவு முக்கியமான வேலையெல்லாம் இருக்கு, நாளைக்கே வச்சுக்குவோம். அப்படியே மச்சான், அது வரைக்கும் டார்லிங்கோட லவ் ஊர்ல இருந்துட்டு போறேன். மாமா, என்ன மாப்பிள்ள, 15 ஏக்கர் நிலமும் 100 பவுன் நகையும் கல்யாணம் முடியுமா? மாப்பிள்ள கையோட வாங்கிக்கலாம், கவலையப்படாதீங்க. ஓகே, வாய்ச்சலாம். டேய், புஸ்தகத்தை எடு. புஸ்தகத்தை எடுறா. டேய் ராஸ்கல், புஸ்தகத்தை எடுறான்டா. உட்கார்றா, உட்காந்து படி. பா, இன்னும் ஒரு வாரத்துல பப்ளிக் எக்ஸாம் இருக்கு, ஞாபகம் இருக்குல்ல? ஒழுக்கமா உட்காந்து படி. ஸ்ரீயோட கல்யாணம் பா. அது எனக்கு தேவையில்லாத விஷயம். இனிமே நீ படிச்சு முடிக்கிற வரைக்கும் நான் உங்களோட தான் இருப்பேன். ஏங்க, நீங்க பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்லைங்க. ஆமாப்பா, அது இந்த வயசுல எதுக்குப்பா இப்படி அவசர அவசரமா கல்யாணம் பண்ணணும்?
எது சரி எது தப்புன்னு எங்களுக்கு தெரியும். எங்க பொண்ணு, நாங்க பாத்துக்கிறோம். ஆமா, இதுல தலையிடற வளர்ச்சிக்காதீங்க அப்பா. ப்ளீஸ் பா, அவ படிப்புக்கு எடுத்துறாதீங்கப்பா. அவ படிச்சு கழிச்சுதான் போதும். தயவு செய்துங்கிறது கிளம்புங்க நீங்க. ஏய், பாடி போலா. மரியாதை இல்லாத இடத்துல நமக்கு என்ன வேலை? வா. சோழியம்மா தாயே, மாப்பிள்ள ஆத்தா சோழியம்மனை வேண்டிக்கிட்டு என் பொண்ணு கழுத்து தாலி கட்டுங்க. மாமா. என்ன மாப்பிள்ள? 15 ஏக்கர் தந்துடலாம் மாப்பிள்ள, முதல்ல தாலியை கட்டுங்க. அப்பா ஓகே. எல்லாமே பண்ணிட்டு எதுமே பண்ணாத மாதிரி நடிக்கறியா? நான் என்ன பண்ணேன்? இப்போ முதல்ல அங்க என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சா? அப்ப ஓகே. யாரம்மா நீ? போலீஸ். என்ன தைரியம் இருந்தா குழந்தை திருமணம் பண்ணுவீங்க? என் குழந்தைக்கு நான் திருமணம் பண்ணுதேன், உனக்கு என்னமா வந்துச்சு? உங்க குழந்தைக்கு நீங்க என்ன வேணா பண்ணிக்கங்க, ஆனா குழந்தையா இருக்கும்போது திருமணம் செய்யறது சட்டப்படி தப்பு. அவளா குழந்தை? ஒரு பொடி பையோட ஓட பார்த்தாமா, நான் தான் இழுத்துட்டு வந்து நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்துருக்கேன். அதெல்லாம் எனக்கு அனாவசியம். இப்ப நீங்க பண்றது சட்டப்படி தப்பு. ஒழுங்கா நான் சொல்றதை கேட்கல, கூண்டோட தூக்கி உள்ள வச்சிருவேன். என் குழந்தைக்கு நான் திருமணம் பண்ணுவோமா, உன்னால என்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்கோ. அப்ப என் கடமையை நான் செய்ய வேண்டியதுதான். டென்ஷன் ஆகுங்க மாமா, நான் பாத்துக்கிறேன். மேடம், என்ன வேணாலும் சொல்லுங்க, பண்ணிக்கலாம். மாப்பிள்ளை ரெடி, தாலி ரெடி, பொண்ணு ரெடி, ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு பெட்டு ரெடி, கடைசி நேரத்துல இருந்து குட்டே குழப்பறீங்களே மேடம். ஏண்டா ஃபர்ஸ்ட் நைட்டா கேக்குது? மாமியார் வீட்டுக்கு போ, அங்க கொண்டாடலாம். மேடம், அங்க பொண்ணு நல்லா இருக்குமா? ஏய், என்ன சொல்ற, நிஜமாலுமா? ஆமாண்டி. ஆமா, ஆனா நான் யார்கிட்டயே சொல்லலையே. நீ சொல்லலனா வேற யார் போலீஸ் கிட்ட சொல்லிருப்பா? நான் ஏதும் சொல்லலையே. சரி, எப்படியோ கல்யாணம் நின்றுச்சுல, அது போதும். இவனும் சொல்லலையா, வேற யார் சொல்லிருப்பா? நான் தான் போலீஸ்க்கு சொன்னேன். என்னடா சொல்ற? என்னால தானே உனக்கு இப்படி எல்லாம் ஆச்சு. எங்க உன் படிப்பு கெட்டு போயிருமோங்கிற அக்கறையில தான் அப்பா கிட்ட சொன்னேன். ஆனா அப்பா உன் வாழ்க்கையே கெடுக்க பார்த்தாரு. அதுதான் எனக்கு வேற வழி தெரியல. சாரிடி. பரவாயில்லடா, நானும் ஓடி போகல பிளான் போட்டிருக்க கூடாது. நான் பண்ணதும் தப்புதான். அம்மாடி, உனக்கு யாராவது பிடிச்சிருந்தா அம்மாட்ட வந்து சொல்லு, எதையும் மறைக்காத, சரியா? நல்லது எது கெட்டது எதுன்னு அம்மா சொல்கிறேன். ஏன்னா இது உனக்கு படிக்கிற வயசு, உன் கவனமெல்லாம் படிப்பில் தான் இருக்கணும். ம், சரிம்மா. டே, வீணா போனவனே, என்னடா திருக்குறளை 4 விரல் எழுதி வச்சிருக்க? திருவள்ளுவரே 2 விரல் தாண்டா எழுதினாரு. டே பிரீதம், படிடா, படி, படிப்பு தாண்டா முக்கியம். நடந்ததெல்லாம் மறந்துடுமா, நீ 12th நல்ல மார்க்கே எடு. அப்படி மட்டும் எடுத்துட்டா நானே என் சொந்த செலவில் உனக்கு காலேஜ் படிக்க வைக்கிறேன். படிப்பு ரொம்ப முக்கியம்.